ஆச்சி ஆடி நம்ம வேரவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கி ஆச்சி அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை இப்போது 50% வரை தள்ளுபடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க, ஆஃபர்ல தரமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க. இல்ல எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து நிக்கிறேன். இல்லை அதான் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே பார்த்துருக்கோம் இன்டர்நெட்டில் அப்படின்னு சொன்னால் வந்து இன்டர்நெட்டுக்குள்ளே இருப்பாங்க, அதை தாண்டி சினிமாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ். ஆமாம், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆமாம், இல்லை ராஜ்மோகன் அண்ணா அப்படி தானே வீடியோ போடுவார், அதே மாதிரி அவங்க படம் எடுத்திருக்காங்க அதே ஜோனில், சோஷியலி ஆக்டிவாக. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் டீமுக்கு எல்லாருக்குமே. எல்லாரும் பார்க்கலாம், நல்லா தான் க்ளீனாக இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ, எனக்கு பழக்கம் இல்லை, மைண்ட் பண்ணாதீங்க, பட் தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிவ்யூக்கு எப்பவுமே எல்லா எந்த படத்துக்காக போயிடுவேன், பட் இந்த அண்ணாவோட படம் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் அவர் ஆர்வமாக வந்தேன். எப்பவுமே அண்ணா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தானா மோட்டிவேஷன்ஸ் பயங்கரமாக கொடுப்பாரு. இந்த படத்தில் அது ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா யாரும் சூசைட் பண்ணக்கூடாது, மனம் விட்டு பேசணும், அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அப்படின்ற மெசேஜை வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. 2K கிட்ஸுக்குன்னு இல்லை, எல்லா கிட்ஸுக்குமே அது சூட்டபிளாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, எங்கள் அண்ணன் பண்ணது ஃபஸ்ட்டு மூவியே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. சூப்பர் டார்லிங். ஆக்சுவலாக படத்தில் வந்து பண்ண 10 பேருமே வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு சீக்வன்ஸ் தனியாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காரு. அண்ட் படம் வந்து சீரியஸாகவே நல்லா இருக்கு. ஸோ எல்லா கிட்ஸுக்கும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸு, இந்த கிட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ஸு, அப்புறம் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நம்மளுக்கு வேறு பசங்க எல்லாருமே வந்து நடிச்சதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. கடைசியில் வந்து ஒரு மெசேஜான முடியுது படம், அதனால் வந்துட்டு எல்லோரும் வந்து பாருங்கள். இட்ஸ் குட் மெசேஜ் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ், ஆல்சோ ஃபார் பேரண்ட்ஸ். அண்ட் எஸ் தேங்க்யூ. பாபா விளாக்சி ப்ரீவியூக்கு வந்திருந்தோம், படம் ரொம்ப நல்லா இருந்தது. அகெயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நல்லா வரும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதை இந்த படம் மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுற எல்லா மென்டல் ப்ரெஷரையும் தாண்டி எல்லா ஃபன்னு அண்ட் அவங்களோட மென்டல் ப்ரெஷர் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சில நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்குது. எல்லாம் கலந்து ஒரு நல்ல ஜாலியான ஸ்கூல் படம், எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ராஜ்மோகன், அவர் தான் டேரக்டர் ஆயிருக்காரு. அவன் காலேஜ் படிக்கும்போதுலேருந்து அவனுக்கு டேரக்டர் ஆகணும்னு பயங்கரமான ஆசை. அது மட்டும் இல்லாமல் அவன் சின்ன விஷயம் எது பண்ணாலும் காலேஜிலேருந்தே ஒரு மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பான். இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு செம்மையான ஒரு மெசேஜோடு கலகலன்னு ஒரு காமெடியாக பிளாக் ஷிப் டீம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களுடைய தயாரிப்பில் பிளாக் ஷிப் நட்சத்திரங்கள் மற்றும் தமிழ் சினிமாவுடைய முன்னணி குணச்சித்திர நட்சத்திரங்களாக நடித்திருக்கக்கூடிய பாபா பிளாக் ஷிப் திரைப்படத்தை ஒரு அறிமுக இயக்குனராக நான் வந்து இயக்கி இன்றைக்கி ஸ்க்ரீன் கொண்டு வந்திருக்கிறோம். ரொம்ப நாள் கழித்து தேட்டருக்குள்ளார நம்முடைய பசங்க, நம்முடைய குழந்தைங்க, நம்முடைய பெரியவங்க எல்லாருமே ஒரு ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க சிரிக்கிற சத்தத்தை கேட்டபோது அவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருந்தது. ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் மிக முக்கியமாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை வந்து எங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்கள் பெரிய உதவியாக இருக்கீங்க. இந்த படம் ஒரு நல்ல நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம பேப்பரை திறந்து பார்த்தாலும் நியூஸில் பார்த்தாலும் ஏதோ ஒரு செய்தி நமக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தரும். அது வந்து இந்த தலைமுறைக்கான பல விஷயங்கள் இந்த இடத்துல நாங்கள் பேசியிருக்கோம். அவங்ககிட்டேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் தரணும் முயற்சி பண்ணியிருக்கிறோம். இதற்கு பெரும் துணையாக இருக்கக்கூடிய நம்முடைய ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், அவங்க சொன்னதை தான் ப்ரெஸ் சொன்னேன். ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எடுத்திருக்கீங்க. எமோஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எமோஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் இருக்க ஜோக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிடிச்ச மாதிரி எடுத்துருக்கோம். ஓவராலாக அந்த படத்தை பார்க்குற பொழுது இப்படி ஒரு ஸ்டைலில் ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், இல்லை டைரெக்டாக அப்படி நம்ம பேசலை, அது நம்ம அந்த இடத்துல கூட சொல்லியிருப்போம். அது கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது நம்ம அதை பேசக்கூடாது. ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், பட் அது மாதிரி செய்திகளை தாண்டி அது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம என்ன பண்ணுறோம், அது ஒரு நல்லதோ கெட்டதோ கூட ஒரு நண்பன் இருந்தால்
வாழ்க்கையவே மாற்றலாம், எல்லாத்தையும் தடுக்கலாம், அவங்கள மனசிட்டு பேச வைக்கலாம் அப்படிங்கிறத அதில் நம்ம டீல் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்பா அம்மாவை நம்ம செலக்ட் பண்ணுறதில்ல, அதை இறைவன் கொடுத்த வரோம். ஆனால் நாம் வாழ்க்கையில் செலக்ட் பண்ணுற முதல் உறவே ஃப்ரெண்டு தான். ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட இருந்தானா அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும், அது வந்து ஒரு தற்கொலையோ கொலையோ எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல நண்பன் இருக்கும்போது அதிலிருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். இதில் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் சொல்லடாங்க ட்ரை பண்ணி. இல்லை அது டைரெக்டாக நாங்கள் அப்படி சொல்ல நினைக்கல. இந்த படம் அந்த விஷயத்தை டீல் பண்ணலை. அது மாதிரி ஒரு விஷயத்தில் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதுவுமே பண்ணலையே. அதான் அது ஒரு தொட்டுட்டு நம்ம இப்போ தற்கால இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தேவையான விஷயத்தில் ஒரு டிப்ரெஷன் சொல்கிறதோ, பப்ஜி விளையாட விடலைன்னா அப்பா கிட்ட கொச்சுக்கிறாங்க, மாணவர்கள் எல்லாருமே ஆசிரியர்கள்கிட்ட அடி வாங்கின காலம் போய் ஆசிரியர்களே அடிக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் வேண்டாம், இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி டெக்னாலஜியில் மாறி இருக்குது. இதை போன்ற விஷயங்கள் அப்பவும் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்லுவோம். அது முழுமையாக இந்த படத்தில் சொல்ல வேண்டிய இல்லை, அப்படி இல்லை. இந்த கதைக்கு இதுக்கு மேலே அதை டச் பண்ண வேண்டாம். இல்லை இந்த இந்த ஜானருக்கு இதுக்கு மேலே, கம்மிங் ஆஃப் ஏஜ் ஜானரில் அதுக்கு மேலே அதை டீல் பண்ண வேண்டாம். ஆமாம், மற்றபடி இந்த கதை அதை டீல் பண்ணல. கம்மிங் ஆஃப் இல்லை, பொதுவாக கம்மிங் ஆஃப் ஏஜ் ஜானரில் இது வரைக்கும் வந்த கதைகள் எல்லாமே வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் பன்னீர் புஷ்பங்கள் தொழுவது எல்லாமே வெறும் காதல், வெறும் ரொமான்ஸ் அல்லது ஒரு லஸ்ட் அப்படியே போயிடும். நம்ம அதை தாண்டி பல விஷயங்களை இப்போ டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான், அது ஒரு அட்டெம்ப்ட் தான். ஒன்றும் இல்லை, இதை வெளிப்படையாக சொல்லலாம். நம்ம பாக்கியராஜ் சாருடைய படத்துலேயே வரும், மிஸ்டர் சண்முகம் பண்ணிட்டு அவரு கூடவே படித்த ஒருத்தர் வாத்தியாராக வந்துடும், அவர் இன்னும் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார். அது மாதிரி உண்மை தான், படத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாகவே படிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ தம்பி பதில் சொல்லுவோம். ஏன் நான் யூனிஃபார்ம் போட்டேன்னு படத்துலேயே சொல்லியாச்சுனேன். ரெண்டாவது, இவங்கெல்லாம் யூனிஃபார்ம் போடுறது கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தாங்க, நம்ம யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் கிடச்சிச்சு. ஸோ அதுக்காக விட, பட் படத்துலேயே அந்த கேரக்டர் ரொம்ப வருஷமாக படிக்கிற கேரக்டர், ஃபெயிலாகி படிக்கிற கேரக்டர். அதனால் எல்லாத்தையும் தாண்டினா இன்றைக்கி 8வது 10வது படிக்கிற பசங்களை நம்ம சும்மா ஸ்கூல் வாசலில் நின்று பார்த்தா கூட எல்லாருமே இவங்களை விட பெரியவங்களாக தான் இருக்காங்க. அதனால் கனெக்ட் ஆயிரும்னு. ஆத்தாடி சும்மா ஒரு ஜாலியான ஒரு மேட்டர் தானே இல்லப்பா. ஆனா அதை இப்ப சொன்னா ட்ரெண்டாக மட்டும்ப்பா எண்டாயிரும். அது உங்க ஆள் மனசுல இருக்க ஆசை, எப்படியாவது இவன் தள்ளி விட்டுருக்கணும். அது பர்பஸ்ஃபுல்லாவே தானே அந்த கேரக்டர் அப்படியே வரும், அப்படியே போயிடும் ஜாலியா. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக இதில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களோட பேர்லேயே தான் கதாபாத்திரமே. ஸோ என்பி நரேந்திர பிரசாத் என்பியாகவே நடிச்சிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம், ஃபேஸ் பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஃபஸ்ட்டு படம், ஸோ இத்தனை கேமரா ஃபஸ்ட் டைம் இத்தனை ஃபேஸ் பண்ணுறேன், அதுவே ரொம்ப பதட்டமாக இருக்குது. பார்த்தவங்க எல்லாருமே நல்ல ரிவ்யூ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் போய் July 14th வந்து தியேட்டரில் பாருங்கள். இது எல்லாருக்குமான படம் தான். ஸோ இந்த வயது வரம்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபேமிலியாக போய் எல்லாருமே தியேட்டரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு படம் தான். ஸோ பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ. இவர் அயாஸ் படத்தில் அயாஸாகவே நடிச்சிருக்காரு. ரோமியோ பிக்சர் ராகுல் சார் தயாரிப்பில் ராஜ்மோகன் இயக்கத்தில் இந்த படம் வெளியாக இருக்குது. உண்மையிலே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்குது. ஸோ இது ஒரு ஜாலியான ஒரு படம். அதை தாண்டி எண்டில் அண்ணனோட டச்சில் ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ எல்லாமே சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இவர் தான் அந்த படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் தயநிதி. அதிர்ச்சி அதிர்ச்சியா
நடந்துருச்சு அது ராஜ்மோகன் ஆனதுனால விக்கியனால ரொம்ப நன்றி. ஸோ படம் நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் சொன்ன ப்ரெஸ் காரமும் சரி மற்றவங்களும் சரி படம் நல்லா இருக்கு பார்க்கலாம். நல்லா இப்போ வேறு கரெக்டாக ஜென்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் ஃபேமிலியோட பாருங்கள். அவ்வளோதான், சந்தோஷம். அப்புறம் அதிர்ச்சி ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நன்றி எல்லாருக்கும். அண்ட் நாங்கள்லாம் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பண்ணிட்டோம். நாங்கள் யூடியூபர்ஸ். நாங்கள் ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போதும் பிக் ஸ்க்ரீனுக்கு எப்படியாவது போயிடணுன்ற ஆசையோடு தான் நாங்கள் பண்ணோம். அது இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ ராகுல் சாருக்கும் ராஜ்மோகன் அண்ணனுக்கும் நன்றி. ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு ஃப்ரெண்ட்ஸோடு போய் இந்த படத்தை பார்த்து ஒரு 2 hours என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. நன்றி. பார்த்துட்டு ரிவ்யூஸ் உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் படம் பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா அனைவருக்குமே வணக்கம். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச படமாக வந்திருக்கு. எல்லோரும் படம் பாருங்க, குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் முக்கியமாக 2K கிட்ஸுக்கான முதல் தமிழ் ஸ்கூல் படம் இது. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள், ஏற்றுக்கோங்க. ஓகே. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சேடி ஷெரீஃப். பாபா ஃப்ளாக்ஷிப் மூலியமாக வந்து இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஒரு ஆர்டிஸ்ட்டுன்ற ஒரு நிலைமைக்கு இங்கே வந்து நிற்கிதுன்னா நீங்கள் தான் காரணம். ஸோ நீ இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட்லாம் பண்ணியிருப்பீங்க, டிஜிட்டல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் டிஜிட்டலில் தாண்டி நீங்கள் உண்மையிலேயே சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் இது. நீங்கள் எல்லோரும் பார்த்து இதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி நிற்கிறது. ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் நம்ம மூஞ்சி நம்மளே பார்க்கும்போது கொஞ்ச நேரம் மயக்கமே வந்துச்சு, கேர் ஆயிடுச்சு. யார் இது, நம்ம தானா? ஆமாம் நம்ம தான். அந்த உணர்வே முடியல, அந்த உணர்வை. ஏன்னா வந்து அந்த ஃபஸ்ட் டைம்ன்றும் போதே அது ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ். ஸோ இது வரைக்கும் வந்ததுக்கு எல்லாம் உங்கள் சப்போர்ட் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம பாபா ஃப்ளாக்ஷிப் படம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு தேவையான டைம் நமக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அதுதான் இந்த படம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஜூலை 14 நம்ம பாபா ஃப்ளாக்ஷிப் திரையரங்கில் வருது. தொடர்ந்து பார்த்து உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. சூப்பரா. அனைவருக்கும் வணக்கம். நான் குட்டிவினோ. நிறைய தடவை இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிருக்கோம், நிறைய ப்ரிவியூ ஷோக்கு வந்திருக்கோம். இப்போது நாங்கள் இந்த இடத்துல நின்று இவ்வளோ கேமரா பார்க்கும்போது ரொம்பவே பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. பாபா ஃப்ளாக்ஷிப் ஜூலை 14 வரப்போகுது. எல்லோரும் பார்த்து தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். ராகுல் சார், டேரக்டர் ராஜ்மோகன் சார், மியூசிக் டேரக்டர் சந்தோஷ் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் தேட்டரை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி. வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மெம்பர்களுக்கும் நன்றி. உங்களை நம்பி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு எல்லாரும் படத்தை பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். வா போட்டிங்களா? அண்ணனுக்கு பாதுகாப்பு. நாம் அப்படி ரொம்ப அவங்கள பாதிக்கிற மாதிரியோ அவங்கள டீக்ரேட் பண்ணியோ நம்ம காட்டுறோம். நாம் சொல்ல நினைத்த செய்தி ரொம்ப சிம்பிள் பிரதர். எல்லோரும் இந்த காலத்தில் அவசரப்பட்ட அப்பா அம்மாக்கோ ஆசிரியர்களுக்கோ யாருக்கோ அது ஒரு பெரிய துன்பம். ஆனால் அதை விட உண்மையிலே ஒரு பெரும் ஒரு ஒரு அப்யூஸ்க்கோ ஒரு பெரிய பிரச்சனைக்கோ ஆளான ஒரு ஃபேமிலியும் நிற்கிது. அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் தேவை. ஆனால் என்னுடைய அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை தான் அவங்களுக்கு நான் எக்ஸ்டென்ட் பண்ணுவேன். ஆமாம் சார். ஐயோ தெய்வமே, அவர் திமிங்கலம், நாங்களாம் தொட்டி மீன். அவர் படம் வர அன்னைக்கு நாங்கள் வரதே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது வந்து அவரே அவருடைய படத்தில் சொல்லுவார்ல, அவருக்கு முன்னாடி இருந்தவங்களாம் வர நாளில் அவர் வரது சந்தோஷம். அது மாதிரி எஸ்கே சார் வந்து எங்களாம் பெரிய மோட்டிவேஷன். நேரத்தில் அவருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எங்களுக்கு நிறைய சப்போர்ட் நிறைய இப்போ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ப்ரொடியூசர் சைடில் சொல்லுவாங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.